கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக நாட்டிலேயே முதன்முறையாக கேரளாவில் தண்ணீருக்கென தனியாக பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பொது நீர் பட்ஜெட் திட்டத்தை மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடங்கி வைத்தார். முறைகேடு புகார்கள் வெளியானதால் பெரும் சரிவை சந்தித்துள்ள அதானி நிறுவனங்களின் கடன் தொகை கடந்த நிதியாண்டில் இறுதியில் 230,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 21% அதிகம். சிதம்பரத்தில் எல் இளைய பெருமாள் 100 ஆண்டு நினைவரங்கம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பேரவையில் விதியின் 110 கீழ் இதை தெரிவித்த அவர், இளைய பெருமாள் முயற்சியினால்தான் இரட்டை பானை முறை சிதம்பரம் பகுதியில் முடிவுக்கு வந்ததாக கூறினார். அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்கக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் புதிய மனுவை அளித்துள்ளார். 10 நாட்களில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் மனு செய்திருக்கிறார். மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் 14 முதல் 20 வரை சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு சர்ஃபிங் அசோசியேஷனும் இந்திய சர்ஃபிங் ஃபெடரேஷனும் இணைந்து போட்டியை நடத்துவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கீழடியில் நடைபெற்று வரும் 9ஆம் கட்ட அகழாய்வுப் பணியில் வண்ண பாசிமணிகள், வட்டச்சில்லு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 6ஆம் தேதி அகழாய்வுப் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக இவை கிடைத்துள்ளன. கர்நாடக மாநிலம் உடுப்பிக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சென்ற ஹெலிகாப்டரில் தேர்தல் அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். ஹெலிகாப்டரில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக காங்கிரஸ் வேட்பாளர் வினய்குமார் அளித்த புகாரை தொடர்ந்து சோதனை நடைபெற்றது. மும்பையில் திறக்கப்பட்டுள்ள ஆப்பிள் ஸ்டோரின் முன்பு வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். முதல் நாள் விற்பனையில் அந்நிறுவனத்தின் ஐபோன், ஐபாட் உள்ளிட்ட சாதனங்களை வாங்க பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 100க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர். பங்குச்சந்தையில் ஏற்பட்ட திடீர் சரிவு காரணமாக இன்போசிஸ் நிறுவனத்தின் பங்குகள் 11% வரை சரிந்தன. இதனால் அந்நிறுவனத்தின் பங்குதாரரும் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கின் மனைவியுமான அக்ஷதா மூர்த்திக்கு சுமார் 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கியா EV6 மின்சார வாகனத்திற்கு போட்டியாக ஃபோக்ஸ் வேகன் தயாரித்துள்ள ID4 EV கார் கொச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது. அந்த நிறுவனத்தின் முதல் மின்சார வாகனமாக இந்த மாடல் விரைவில் இந்தியாவில் அறிமுகமாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.